ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அஜித். தேனீக்களை வளர்ப்போம் விவசாயத்தில் புரட்சியை உண்டாகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற டவுட் என்னன்னா, புதுசாக ஒருத்தவங்க தேனீப்பெட்டி வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணணும் ஸ்டார்டிங்ல அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் புதுசாக இங்கே தேனீப்பெட்டி வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா, அன்றைக்கி நைட்டே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வந்து வச்சுருந்தோம். வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதை வச்ச பெட்டி கீழே வந்து ஸ்டாண்ட் வச்சுருப்போம். அந்த ஸ்டாண்டில் வந்து எறும்பு ஏறுதா அப்படின்னு செக் பண்ணோம். அப்படி எறும்புலாம் ஏற மாதிரி இருந்தால், மறக்காமல் நம்ம பைக்குக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல, அது வந்து பழைய இன்ஜின் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாண்டில் தடை விட்டோம் அப்படின்னா எறும்பு பள்ளி ஓனா அந்த மாதிரி எதுவும் ஏறாது. அடுத்த கட்டமாக அந்த அடிப்பலகை இருக்குல்ல, அந்த அடிப்பலகையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு, நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் தூசியாக இருந்துச்சுன்னா அதை ஒரு டைம் வந்து சுத்தம் பண்ணி வச்சிடலாம். இது நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 7 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேன்பெட்டி வந்து நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் வந்து அடைங்கள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். உள்ளே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது ஸ்பீட் இருக்கும், அதனால் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனையால் உள்ளே இருக்கிற அடை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதையுமே செக் பண்ணணும், உள்ளே இப்போ அடை என்ன கண்டிஷனில் இருக்குது, அடை எதுவும் அறுந்து விழுந்திருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தேனீப்பெட்டி நீங்கள் வாங்குறவங்கள்ட்ட இந்த தேனீப்பெட்டி எத்தனை நாளில் டெவலப் ஆகும், சுகர் ஃபீடிங் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படின்ற டீட்டெயிலாக அவங்கள்ட்ட கேட்டுட்டு வாங்கிக்குவாங்க. இதை தான் வந்து பேசிக்காக பார்க்கணும். மெயினாக ஸ்டாண்டில் வந்து கிரீஸ் தடவணும் இல்லை இன்ஜின் ஆயில் தடவணும், அப்புறம் அடிப்பலகை வந்து க்ளீன் பண்ணணும், அப்புறம் உள்ளே அந்த அடையெல்லாம் உடஞ்சி விழுந்திருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அந்த மாதிரி உடஞ்சி விழுந்துருந்தால் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை கட் பண்ண அடையை வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணி அந்த ஃப்ரேமில் வச்சு கட்டி கொடுக்குறதுன்னு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ தான் ரொம்ப பேசிக்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு இடத்துல நம்ம இடத்துல வந்து தேனீக்கள் வந்து அதுக்கான உணவு இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, தேனீக்கள் அந்த என்ட்ரன்ஸில் வந்து நிறையா வந்துட்டு போயிட்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தேனீக்கள் வந்து அதிகமாக வெளில வருது, எவ்வளோ தேனீக்கள் உள்ளே போகுது, எவ்வளோ தேனீக்கள் காலில் மகரந்தை கொண்டு வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரெகுலராக பார்க்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு தேனீப்பெட்டி வாங்கிட்டு போய் வச்சுட்டு அதில் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து இல்லை 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 50 தேனீக்களாச்சும் நல்லா வெளில போயிட்டு நல்லா மகரந்தோம் அப்படிலாம் எம்டி ஹேண்டோட போச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு வந்து ஃபுட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதே 10 தேனி 20 தேனி அந்த மாதிரி போச்சு அப்படின்னா, அந்த இடத்துல மகரந்தமாக கம்மியாக எடுத்துகிட்டு போச்சுன்னா அந்த இடத்துல உணவு கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல மாற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி நிறையா ஒரு 50க்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஃபுட்டு இருக்குது, அப்போ நம்ம இன்னும் பெட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட தெரிஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பெட்டியில் பாருங்களா எவ்வளோ தேனீக்கில் வந்து ஆக்டிவ் இருந்துக்கிட்டே இருக்குன்னு. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இடத்துல வந்து பெட்டி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க நம்மள்கிட்ட தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க, 2 பெட்டியும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. இந்த அளவுக்கு இங்கே வந்து ஃபுட்டு இருக்கிறதுனால அடுத்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு 3 பெட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 5 பெட்டி அந்த இடத்துக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து நம்ம ஒரே நாளில் வந்து பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது, தொடர்ந்து ஒரு வாரமாச்சும் பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு மேலே வச்சு நம்ம வந்து பார்த்துட்டு இந்த அளவுக்கு தேனீக்களோட மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல தேனீப்பெட்டியை வந்து வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு 5 ஃப்ரேமோட நம்ம வாங்கிட்டு போனோம்னா, அடுத்த ஃப்ரேம் எந்த டயத்தில் கட்டுது, இப்போ சீக்கிரமாக கட்டுதா இல்லையா அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பெட்டிக்கில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி தான் ஒரு தேனீப்பெட்டிக்கு அந்த இடத்துல உணவு இருக்கா இல்லையன்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தேனீப்பெட்டியை வந்து அதிகப்படுத்தலாம். இந்த தகவல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாக்டவுன் டைம்னால நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேர்ந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் தேனி வளர்க்குறாங்க, ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து நம்ம தேனி வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறதா சொல்லியிருந்தோம், அந்த பயிற்சி வந்து இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓமைக்கிறான் பிரச்சனை தான். லாக்டவுன் கம்ப்ளீட்டாக போட்டனால நம்ம ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு பெட்டி கொண்டு போக முடியல, அதனால் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இதை அரேஞ்ச் பண்ணலாம். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ ரீச் ஆகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் அடுத்து போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.